சரி நான் இனி TN சமன் 3 N சக 4 எனும் பொது உறுப்பிலிருந்து 169 எத்தனையாம் உறுப்பு என ஒரு கேள்வி வரும் அப்படி வந்தால் எத்தனையாம் என்று கேட்டால் நாம் அந்த இலக்கத்தை அதாவது 169 என்பதை TNக்கு பதிலாக போட வேண்டும் நாம் இங்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன எனவே TNக்கு பதிலாக 169 ஐ போடுகிறேன் சமன் 3 N சக 4 இப்போது நமக்கு என்ன தேவை 3 சக 4 இந்த பக்கம் வர வேண்டும் ஆனால் 3 இப்போது வராது சக 4 இங்கு கொண்டு வருவோம் 169 சக 4 சமயம் தாண்டும் போது சய 4 ஆக மாறும் எனவே 3 N 169 இலிருந்து 4 போனால் 165 சமன் 3 N N நமக்கு தேவை ஆனால் 3 பெருக்கப்பட்டிருக்கிறது சமயம் தாண்டும் போது அது பிரிபடும் N சமன் 165 ஐ நாம் 3 ஆல் வகுத்தால் 5 முறை நான் உங்களுக்கு பிரித்து காட்டி விடுகிறேன் 5 3 15 ஒன்று மீதி 5 மீண்டும் 5 3 15 எனவே 55 இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எத்தனையாம் என்று கேட்டால் TNக்கு பதிலாக நீங்கள் பிரதியிட வேண்டும் இந்த வினா இன்னும் ஒரு வகையில் வரும் 168 இத்தொடரின் ஒரு உறுப்பாகுமா என கேட்டால் நாம் ஆம் அல்லது இல்லை என கொடுக்க முடியாது காரணம் இந்த எத்தனையாம் உறுப்பு என்கின்ற வினாத்தானது நாம் அதனை போட்டு பார்க்க வேண்டும் 168 3N சக 4 இந்த சக 4 இந்த பக்கம் வரும்போது 168 சய 4 சமன் 3N எனவே 164 சமன் 3N என்னோடு 3 பெருக்கப்படுகிறது எனவே இந்த பக்கம் வரும்போது அது 164 ஐ பிரிக்கும் 164 ஐ பிரிக்க வேண்டும் 3 ஆல் 5 3 15 ஒன்று மிச்சம் 14 4 3 12 ரெண்டு மிச்சம் தசம் 20 6 3 18 ரெண்டு மிச்சம் தசம் எனவே N சமன் 54 தசம் 6 6 என்ற வாசல்கிறது எனவே இந்த 168 என்பது இத்தொடரின் ஒரு உறுப்பாக அமையாது காரணம் எண்ணானது முழு எண் பெறுமானமாக இல்லை என கொடுத்தால் அதற்குரிய விடை பூர்ணமாக ஆகின்றது எனவே வினாக்களை சரியாக விளங்கி கொண்டால் விடையளிப்பது மிகவும் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமும் இதனை மற்ற மாணவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலமும் நாம் கற்பிப்பதனுடைய அந்த பெருமானத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி